ஒருவருக்கு எல்லா விஷயம் வருகிறது என்றால் விட்டுவிடு. காட்டட்டும், திறமையை காட்டட்டும். அவன் பெரியவன், எல்லாம் தெரிஞ்சவனாட பண்ணுறான். ஏன் பெரியவன் ஆகக்கூடாதா? ஒரு திறமையை காட்டினா திறமையானவன், பல திறமையை காமிச்சா பல திறமையானவன், மல்டி டேலண்டடு. ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக இருக்கணும், ஒரு வில்லனாக இருக்கணும், ஒரு ஹீரோவாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் குணத்துள்ள அத்தனை குணத்தையும் வச்சா தான் இந்த இயக்குனர். எல்லோரும் இயக்குனர் ஆக முடியுமா? எல்லா திறமையும் வெளிப்படுத்தணும். அப்போ இயக்குனரா அப்படின்னா இயக்குனராகிறானோ இல்லை வேறு விதத்தில் ஏதோ ஒரு திறமையை அவன் மேலோங்கிறானோ, ஏதோ ஒரு விதத்தில் மல்டி ஆகிறானோ. விளையாட்டில் கோல்டன் அப்படிம்பாங்க, தெரியுங்களா? ஒரு விளையாட்டில் வின் பண்ணால் அது கப் அடிக்கிறான்னா சாம்பியன்ஷிப்பும்பாங்க. அப்படின்னு நினைந்திருக்கலாம், மல்டி சாம்பியனா, நாலு போட்டியில் முதலிடம் அடிக்கிறவங்க சாம்பியன்ஷிப் எடுக்க முடியுமா? நாலு போட்டியில் முதலிடம், 100 மீட்டர்லேயும் எடுத்திருப்பா, 200 மீட்டர்லேயும் எடுத்திருப்பா, லாங் ஜம்ப்லேயும் எடுத்திருப்பா, ஹை ஜம்ப்லேயும் எடுத்திருப்பா, முடியுமா? அது எவ்வளோ திறமை தெரியுங்களா? இப்போ லாங் ஜம்ப் எடுக்கிறீங்க, ஹை ஜம்ப் தான முடியாது. ஹை ஜம்ப் எடுக்கிறவங்க லாங் ஜம்ப் தான முடியாது. லாங் ஜம்ப்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு, ஹை ஜம்ப்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு, 100 மீட்டர்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு, 200 மீட்டர்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டா அவன் எந்த அளவுக்கு திறமை இருக்குது, அவன்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, அவனை தூக்கி என்ன பண்ண முடியும்?